சிறுக்கள்ளம் சிதறிடும் வீரம். பாடலை இந்த இரண்டு செல்வங்களுக்கும் ஒரு வாழ்த்து பாடலாக இங்கே பாட இருக்கின்றார், கேட்டு பாடலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்கண் சுருதலாளியா இசைக்குழுவில் முதல் தடவையாக இந்த பாடலை நான் பாடியிருக்கேன். அதனால சின்ன ஒரு பயம் உண்டு. தலைவர், நடுவர், விலை உயர்ந்த விலை மதிப்பில்லாத கலைஞர்கள் மத்தியில் முதல் முதலில் என்ன இறங்குறதுக்கு பின்னுக்கிண்டு தள்ளி இந்த முகடைக்கு வாங்கணும்னு சொல்ல என்னுடைய மகளின் ஆசிரியை ஆசா சோழனார் அவர்களுக்கு முதல்கண் ஒரு நன்றி. ஆசா சோழனார், உங்களுக்கு பெருமையான வீரர்கள் உண்டு. நீங்கள் தொலைபேசி மூலம் எனக்கு தந்த உஷார் தான் இன்றைக்கு நான் மக்கள் மத்தியில் ஒரு வாழ்த்து பாடல் பாடுவதற்கு எனக்குள்ளே ஒரு உஷார் தந்து. இதே மாதிரி சுருதிலாலயா இசைக்குழு இப்படியான நிகழ்வு நடக்கும் பொழுது இலைமறைகாயாக இருக்கிற கலைஞர்கள் என்னை மாதிரி வந்து படிப்பீங்கன்னா நீங்கள் சுருதிலாலயா நிகழ்ச்சியிலே பங்கு பெறலாம். சுரேஷ் தம்பதிகளுக்காக இந்த பாடலை பாடியிருக்கேன். கோமதி காவண்டியம் என்னை விரும்பி கேட்டாங்க. ஓகே, ரெடியா? ஒரு விதமான சந்தோஷம் இந்த இருவரில் தெரிகின்றது. இந்த சூரேஷ் கோமதி இருவரும் வார்த்தை பெற்றவரே வருக. ஒரு விதமான சந்தோஷம் இங்க இருவரில் தெரிகின்றது. அஞ்சலிகளே வருக.
எதிர்பார்த்தது போல ஒரு மேடை அலங்காரம் மண்டப அலங்காரம் கலைஞராகத்தான் அவரை பார்த்திருக்கிறேன். இன்றைக்குத்தான் ஒரு இசை கலைஞராக, அது மாத்திரமல்ல நம்ம ஸ்துதிக்காக சொல்லவில்லை, ஒரு பாடலை எழுதுவது என்பது வேறு விஷயம். எல்லோருமே நாலு வரிகளை கீழே போட்டு எழுதிவிடுவார்கள். அந்த பாடலின் சந்தங்களுக்கு அவருக்கு ஒரு கருத்து, அவருக்கு ஒரு கருத்து, தந்தைக்கு ஒரு கருத்து, மகளுக்கு ஒரு கருத்து என்று சொல்லி கருத்துக்களையும் போட்டு இறுதியில் ஸ்துதிலயா சார்பில் பாடுகிறேன் என்று, மகேசன் பாடுகிறேன் என்று சொல்லி முத்தாய்ப்பாய் அந்த பாடலுக்கு ஒரு கிளைமேக்ஸ் என்று சொல்லுவார். அதையும் சேர்த்து உண்மையிலேயே மோசதிக்காக நான் சொல்லவில்லை, ஒரு களம் என்ற கலைஞனுக்குரிய பண்பு அப்படியே இருக்கின்றது. வாழ்த்துக்கள் மகேசன். உண்மையாகவே இந்த நேரத்தில் மிகவும் அழகாக இசையை வழங்கிய சுதிலயாவும் அவர்களுக்கும் மகேஷின் சார்பில் நன்றி.